அரசு தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்லரி ரேலி பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ மே மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 8th 10th பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேலி வந்து இப்போ பங்கேற்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து இதுக்கு வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ UHQ ரெயிலி நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டி சென்டர் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் அதான் நடக்க போகுது இந்த ரெயிலி பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ என்னென்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி, சோல்ஜர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோல்ஜர் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜென்ரல் டியூட்டி, ஸோ சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்திங்கன்னா 17.5 முதல் 21 வரை இருக்கணும். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 18 மே 1998 18 நவம்பர் 2002 பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இது இந்த ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். இதுவே பார்த்திங்கன்னா சோல்ஜர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல். ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 17.5 முதல் 23 வயது வரை அப்ளை பண்ணலாம். ஸோ ஆர்மி ட்ரீட்மெண்ட், ஸோ 10th குவாலிஃபிகேஷனுக்கு சரி 8th குவாலிஃபிகேஷன் சரி, ஸோ சேம் பார்த்திங்கன்னா இதே டேட்டுக்குள்ளே வந்து பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ண எலிஜிபிள் ஆகுறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டியூட்டி, ஸோ சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கணும். ஸோ 45% மார்க் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் சோல்ஜர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 2 முடிச்சிருக்கணும். 2 படிச்சிங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸோ 60% வந்து மார்க் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்மி சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 8th சரி 10th சரி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ 33% மார்க் உள்ளவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டைமிங் பாயிண்ட். ஸோ 1600 மீட்டரை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ், பட் வந்து இதுக்குள்ளே வந்தால் தான் உங்களால் எலிஜிபிள். ஸோ 5:30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மார்க்கும், 5:31 5:45 வந்தால் உங்களுக்கு 48 மார்க்கும், 5:46 வந்தால் 6 to 6 மினிட்ஸுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஃபெயில். ஸோ உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா லாங் ஜம்ப் பாயிண்ட். ஸோ லாங் ஜம்ப் பொறுத்தவரை 9 feet வந்து தாண்டணும். புல்லப்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 6 எடுத்தால் மட்டும்தான் குவாலிஃபை, 6 கீழே எடுத்தால் அதை டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. ஸோ 6 to 10 நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். ஸோ அதிகபட்சம் 10 போட்டாலே போதும். ஸோ 10 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 40 மார்க்கும், மினிமம் 6 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 16 மார்க்கும். ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதில் வந்து 6 கீழே கொடுத்தீங்க, 6 கீழே நீங்கள் ஃபுல்லப்ஸ் எடுத்தால் நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். சோல்ஜர் கிளர்க், அப்புறம் ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 162 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டு பொறுத்த வரைக்கும் 50 kg to 48 kg, ஸோ அந்த லெவலில் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 200 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சர்வீஸில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 son only. ஸோ சர்வீஸில் உள்ளவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன், சோல்ஜரில் உள்ளவங்க, ஸோ அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தோன்னா 20 மதிப்பெண்ணும், ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா இருந்தால் அவங்களுக்கு 20 மதிப்பெண்ணும், என்சிசி ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் 5 மதிப்பெண்ணும், என்சிசி பி சர்டிஃபிகேட் இருந்தால் 10 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட். ஸோ அதாவது சோல்ஜர் கிளர்க், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்கள் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ இவங்களுக்கும் சேம் ஃபார்மெட்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன மார்க் வந்து எலிஜிபிள் போனஸ் மார்க் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி 200 மார்க்குக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாங் ஜம்ப், ஃபுல்லப்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் பொசிஷன், ஸோ இதெல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட் தான் நடக்கும். ஸோ இது வந்து என்றைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு ரேலி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் அண்டு சர்வீஸில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸில் உள்ள
மகன்கள் ஸோ அவங்க வாரிசு தரப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரேலி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அத்லெட்டிக்ஸ், ஷூட்டிங், கபடி, பாக்ஸிங், ஃபுட்பால். ஸோ இது இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல்லையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்லை சர்டிஃபிகேட் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேலி நடக்கும். ஸோ 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா மீதமுள்ள ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சோல்ஜர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாரிசுதாரர் அடிப்படையில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்லேயே பார்த்திங்கன்னா வாரிசுதாரர் அடிப்படையில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா சோல்ஜர் கிளக்குக்கும் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கும் அதுக்கப்புறம் சோல்ஜர் ட்ரீட்மெண்ட்க்கும் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் 22ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஆல் ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ரேலி தான். ஸோ இதுக்கு எலிஜிபிள் உள்ள எல்லா நண்பர்களும் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.